ஹலோ பிரான்ஸ், இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் மேக்கர். இதுதான் மீன் மேக்கர். இதை நல்லா சுடுதண்ணியில ஊற வச்சிட்டோம்னா பெருசா உப்பிக்கும். அதை எப்படி சமைக்க போறோம், எப்படி குழம்பு வைக்க போறோம், இதுதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மீன் மேக்கர், அடுத்து தக்காளி சிறிது, இஞ்சி சிறிது, வெங்காயம் சிறிது, மிளகாய் சிறிது, இது அனைத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இஞ்சி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு மறுபடி இதை கொஞ்சம் தேவை எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அடுப்பு பற்ற வைத்து சிறிது குழம்பை வைத்து பெரட்டி எடுப்போம். வாருங்கள், வீடியோ கூட போவோம், குழம்பு வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு, சொட சொடன்னு வருது, பொரியுது. அடுத்ததாக என்ன பண்ணும், என்ன பண்ணு தம்பி? பெருங்காயத்தூள் ரெடியா இருக்குது. பெருங்காயத்தூள் தான் போட போனோம். பெருங்காயத்தூள் போட்டா ஆஹா வாசம் கமாளிச்சு. ஓஹோ, கருவேப்பிலை, மிளகாய், மிளகா போட்டாச்சு. போட்டாச்சு, எப்படி புரியுது பாருங்க. ஆஹா ஆஹா, வாசம் வெச்சு வச்சு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம். இஞ்சி பேஸ்ட்டு கருவேப்பிலை புள்ளியம்மா போடு, தக்காளி கொஞ்சம், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு அனைத்தும் நல்லா வேவர வச்சும் கிண்டி விட்டுக்கிட்டு இருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தூளுப்பு இதுவும் போட்டுக்கலாம். எப்படி நீக்கிட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி கரையும் வரைக்கும் கிண்டுங்க. நல்லா கலக்கி பார்த்துட்டு தம்பிக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் போட்டு விடுங்க. இப்ப பாருங்க, ஊற வச்ச மீன் மேக்கரை எடுத்து நம்ம காய்ச்சியில அப்படியே போட்டுக்கொண்டு கிண்ணையில போட்டுக்கொண்டு நம்ம ஏற்கனவே அந்த வணக்கின தக்காளி இஞ்சி பேஸ்ட் அனைத்தும் போட்டு கொண்டா விட்டோம்னா வாசம் சமாளிக்கும். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அருமையான காலையில ஒரு சமையல் மீன் மேக்கப் சாம்பார் புரட்டல் என்று பலவகை சொல்லணும். சரி, ஓகே, பாய். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சமையல் சமைச்சு வச்ச மீன் மேக்கரை சாப்பிட போறேன். அனைவரும் வாங்க சாப்பிடலாம். உங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வரல. இவ்வளோ செஞ்சு உங்ககிட்ட காமிச்சிட்டு சாப்பிட விட்டுட்டு சாப்பிட மனசு வரல. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே கடைக்கு போய் மீன் மேக்கரை வாங்கி அப்படியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கமெண்ட்ல போடுங்க எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாங்க பாருங்க. உங்களுக்கும் வச்சுருக்கேன், வாங்க. நல்லா இருக்கும், கிரேவி மீடியா பண்ணுவேன், சூப்பராக இருக்கும்.
ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் விடவே மாட்டேங்க. இவ்வளோ விஷயமா மீன் மேக்கர்ல அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, நன்றி நன்றி நன்றி.